கூச்சக்கலா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற ஒரு சின்ன ரெசிபி வந்து யாழ்ப்பாணத்துல ரியோ ஐஸ்கிரீம் கடையில கொடுக்கறது போல நாங்க இன்ஸ்டண்டா வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வனிலா ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறேன். இது நான் வீட்டுல செய்யல, இன்ஸ்டண்டா கடையில வாங்கின வனிலா ஐஸ்கிரீம். கடையில வாங்கின வனிலா ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறேன். சாக்லேட் சிரப் எடுத்துக்கிறேன். நான் ஹெர்ஷீஸோட சிரப் எடுத்துக்கிறேன். சாக்லேட் சிரப் கொஞ்சமா கச்சாலும் முந்திரி பருப்பு நல்லா வறுத்துட்டு தோல் எல்லாத்தையும் ஓரளவுக்கு நல்லா நீக்கிட்டு இடிகளில போட்டு ஒண்ணும் பாதியமா இப்படி இடிச்சு எடுத்துக்கிறேன். நீங்க மிக்சியில ஒரு சுத்து சுத்தி போட்டு எடுத்தாலும் ஓகேதான். ரொம்ப நல்லா அரைக்க தேவையில்லை. சாப்பிடும் போது கடி பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி கச்சாணியும் முந்திரி பருப்பும் சேர்த்து கொள்ளுங்க. தேவையான அளவு பப்பாசி பழம் எடுத்துருக்கிறேன். பப்பாசி பழத்தை நல்லா தோல் எல்லாம் நீக்கிட்டு சுத்தமா கழுவிட்டு இப்படி குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கேன். அதே போல தேவையான அளவு வாழைப்பழமும் எடுத்திருக்கிறேன். வாழைப்பழம் வந்து அதுவும் நல்ல கனிஞ்ச பழமா எடுத்து இப்படி சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். இதோட சேர்த்து மாம்பழம் இருந்தா மாம்பழமும் போட்டு கொள்ளுங்க. மாம்பழம் தோலை நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டியா வெட்டி போடுங்க. நல்ல கனிஞ்ச மாம்பழமா போட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நான் கொஞ்சமா குக்கீஸ் பிஸ்கட்டும் மேரி பிஸ்கட்டும் எடுத்திருக்கிறேன். குட்டி குட்டியா இப்படி உடுத்தி வச்சிருக்கிறேன். உங்கள்ட்ட ஓரியோ பிஸ்கட் இருந்தா கூட நீங்க சேர்த்து கொள்ளலாம். குக்கீஸ் பிஸ்கட் தான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப வந்து ஒரு ஐஸ்கிரீம் பவுல்ல முதல்ல பப்பாசி பழத்தையும் வாழைப்பழத்தையும் போட்டிருக்கிறேன். இப்ப இதுக்கு மேலால வனிலா ஐஸ்கிரீம் சேர்த்து கொள்ளுறேன். வனிலா ஐஸ்கிரீம் சேர்த்திருக்கிறேன். இப்ப நான் சாக்லேட் சிரப் சேர்த்துக் கொள்றேன். இதோட சேர்த்து இதுக்கு மேலால எங்களுடைய சுவையான இன்ஸ்டன்டான ஸ்பெஷல் ரியோ கிரீம் கவுஸோட ஐஸ்கிரீம் தயார். நான் வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சுதான் யாழ்ப்பாணத்து ரியோ கிரீம் கவுஸோட ஐஸ்கிரீம் மாதிரி ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் செய்திருக்கிறேன். பாருங்க, சாப்பிடும் போது இந்த பழத்தோட சேர்த்து இந்த கிரீம் இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, சூப்பரான சுவையான இன்ஸ்டன்டான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தயார். நான் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சுதான் இந்த ஐஸ்கிரீம் செய்திருக்கிறேன். நீங்களும் வீட்டில் ஐஸ்கிரீம் இருந்தா இந்த பழங்கள் நட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி செய்து பாருங்க. சின்ன பிள்ளைகளுக்கும் ரொம்பவே விருப்பமா இருக்கும். கடையில போய் சாப்பிடறத விட வீட்லயே இப்படி நாங்க செய்து சாப்பிட்டா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் வெளியில செய்து பார்த்துட்டு உங்களுடைய தரமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை.